என்னங்க? யாராது? நான் தான். யார் பேசுறது? நான் தாங்க மல்லிகா. இருங்க இருங்க, போயிடாதீங்க. என் கோலத்தை பாத்தீங்களா? என்னமா அது சேரா இருக்கு, பாத்து மேய்ச்சிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். மோனானோட ஓட்டம் வேலை வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம், ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது? புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடே கேக்க மறந்துட்டேனே. ஆமா, எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு, அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தை தான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுகளா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன், ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டர்வேர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. பாரு மொத்தா, என்னங்க மரத்துக்கிட்ட வேணும் ஒண்ணு கூத்துறான்னு இருந்து புடிச்சு காட்டி வைடா. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. எங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய் என்னடி கொழுப்பா, நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும். இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதுன இதான் உங்க கதை. அங்க பாருடி உங்க அம்மா. இந்த பஜாரி இங்க வந்தா நம்மளை எல்லாம் தீத்துருவா. ஓடுங்கடி, சீக்கிரம் ஓடுங்கடி. போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாக்கி விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு. இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ள என்ன பண்றாரு? பாண்டியா, 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 சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாம் மீறு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட, நீ என்னம்மா உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுக அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுக? அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க? இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா ஒட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிருமில்ல, உடைய புடி. நீ ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்த வந்துறதா? அவனுகளை பொண்ணு பார்க்க நாம விடவே கூடாதுரா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா அவ கழுத்துல இன்னொருத்த தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, கட்டைனாலும் கட்ட செம கட்டா. அட, வீட்டு வேலைக்குன்னு சொன்னா 10 மணிக்கு எவனா வர்றானே? டேய், அவனுக்குதான் போல இருக்கடோ. பாரு நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டர், நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயா, அத மாரா போட்டிருக்கீங்களா நீங்க? அத வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா விட்டுக்கு. எதுக்கு?
ஒண்ணு பாக்கத்தான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு போடுவான் பிச்சு. ஓ பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ள டிக்கல இருக்காரு. இல்ல இல்ல காருக்குள்ள இருக்காரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா பேரு ரொம்ப நல்லா இருக்க. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பார்க்கணும். நாங்க இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் குடுக்க போறீங்களே? பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க, யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மார் வேஷத்துல வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினேன் பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதையா பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மார் வேஷத்துல வந்திருக்கீங்களே? மகர இவன் ஒரு மாப்பிள்ள. அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு அது? இங்க மிலிட்டரி கந்தம் வீடு அது? ஓயா எது? மிலிட்டரி கந்தம் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குத, என்ன ஊரு இது? ஏன் பின்னால் தொட்ட? அஞ்சடி நாலங்கலம். இப்ப எதுக்கா அளக்குறீங்க? ரெண்டடி ஆறங்கலம். எது? அஞ்சு ஏழு. யோ கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? ரெண்டு நாலு எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த ரெண்டு தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களா? எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னமா சொல்றீங்க? ரெண்டு பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னமா அது, விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா இதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நிட்டாரு, அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க, அதனால உங்களை கேட்டேன். வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாய மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கைய நீட்டி? ஆமா, வலது கையால. ஆமா ஆமா. ஏன்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க?
நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க அவங்க வெளியூருங்கண்ணே. அத வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே, வந்து இனிமேல் அவர் சொல்ல வரேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்த முரட்டுக்கால மாதிரி இருக்கா, அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலபாளையம். வடிவேலபாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன், ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம் காரியத்தை முடிச்சுட்டு பில் அனுப்புறேன், அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டிய. பாண்டிய, நல்ல பேர். அவர் செய்வன செஞ்சு வச்சா கைகால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கைகால் விளங்காம செஞ்சு தரணும். அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா, அதனால அவங்க துணியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் விளங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? இல்ல, நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லியோட கூட வச்சு வருவாள். ஆமா, இந்த 3.5 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன், கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்தியரண்ணன், பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப திமிர் புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா பாண்டியனுக்கு கை கால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியா கழட்டுங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கை கால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். ஐயோ,
உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன், ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும், இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலைய காட்டும். சீக்கிரமா இந்த பெரியவரே கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றி தான். சிஷியா, என்னடி தாவணி காணோ? என்னங்க இது உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி மந்திர சக்தின்னு சொன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யார். திமிரு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்ததுனாலதான் உங்க தாவணியும் கலட்டினேன். இனிமே இவ கூட சேராதீங்க. சிஷ்யங்கிட்ட உங்க தாவணி எல்லாம் இருக்கு, கேட்டு வாங்கிட்டு போங்க, ஓடுங்க. எங்கிட்டயா மாத்திர கல்யாணம்னு நடக்கட்டு முடியும், அப்புறம் வச்சுக்கிறேன். சேர்த்தி எடுக்கிற சேர்த்தி சேரும் முகரையும் ஒன்னா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்கார். எனக்கு இந்த சுத்தி வளைச்சு தொலைதொலை தொல்த்தி மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கே வர வாங்க. இந்த பாண்டியம் உங்க பொண்ண சேர்த்துல தள்ளி லொல்லு பண்ணிட்டானாமே, அது விஷயமாவும் நம்ம பையன் விஷயமா பேசலாம்னு வந்தேன். பையன் முகத்துக்கு தொங்குதே, அது துண்டா இல்ல தும்பிக்கையா? அதுவா, அது முதல்ல தும்பிக்கையா தான் இருந்தது, வளர வளர துண்டா மாறிடுச்சு. வாய் முடற கம்மனாட்டி. என்னங்க நீங்க இருந்திருந்து ஒரே ஒரு பையன் கம்மநாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க? அது செல்ல பேர் கம்மநாட்டி, உண்மையான பேரு சின்ன மணி குயில்னு வச்சிருக்கேன். குயில் நல்லா இருக்குது, ஆனா சின்ன மணிங்கிறீங்க. அதுவா, பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்லை, அதனாலதான் சின்ன மணின்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பொண்ணு பேரை சொன்ன உடனே? என்னங்க பார்த்த உடனே உருவிட்டா. பார்த்ததுக்கு எப்படின்னா அப்புறம் என்னப்பா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உள்ளூர் மாப்பிள்ள வேணும்னு அது இவங்க காதல விழுந்துடுச்சு, பொண்ணு கேட்க சீர்வரிசையோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? விரல கடிச்சிட்டோம். விரலையே இந்த கடி கடிக்கிறானு. ஆமா, என்னது என்னது இதுவா? என்ன மரமட்டை கேக்குற மாதிரி கேக்குற? என்னது இதுன்னு? என் ஒரே மவன், மொத்த பலம் 1000 ஏக்கர். பையனுடைய பரப்பளவா? 1000 ஏக்கர் நஞ்ச. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு. 300 சவரன் நகை எல்லாம் உனக்கு தான். 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்கு தான். முதல் இரவு என் வீட்டுல தான் நடந்து ஆகணும். முதல் இரவு இவனோடையா? கட்டிக்க போறவனை பார்த்து ஏன் சிரிக்கிற மல்லிகா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஒண்ணு நான் கட்டிக்க போறேனா மல்லிகா. இந்த பாரு, கோயில் குளம்னு உன் பின்னாடி அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கேன்னு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு மனசார பிடிச்சிருக்கு, அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவை நீ எப்போ மேலே கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம். பிடி பிடுறே.
இன்னும் உனக்கு திமிர் அடங்கல. அடக்குறேன்.